முல்லைக்கு தேர் கொடுத்தான் ஜென்டில்மேன் பாரி. இதென்ன நீங்க புதுசா? லஞ்சுக்கு உருளைக்கிழங்கன் பூரி. வேல்ராஜின் ஆச்சரியம் கலர்ந்த அதிர்ச்சி. டேலோமீட்டர் என்னாச்சு தென்னாச்சுல வேல்ராஜ் வாழ்க்கையிலும் சுற்றத்திலையும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கோம். அக்ஷய திருதியை முடிஞ்சு போச்சு, குரு பெயர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு, கண்டினியூஸா லாங் வீக்கெண்ட் வர வாய்ப்பு முடிஞ்சு போச்சு. ஆரகன்ல இருந்து வந்த ஃபாரின் டெலிகேட் ஸ்டுவர்ட் அவரு நேற்று நல்லபடியா பாஸோட கிரக பிரவேசத்தை முடிச்சு கொடுத்துட்டு நைட்டே ஊரு கிளம்பிட்டாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லஞ்சுக்கு கேஃபட்டேரியாவுக்கு நடந்து போய்கிட்டு இருந்த வேல்ராஜ் கிட்ட சுப்பு சொல்றான், ஜி கொடைக்கானல்ல சீசன் ஆரம்பிச்சிருச்சான், சில்வர் ஃபால்ஸ் டால்கேட் இருக்கும்ல அந்த இடத்துல வண்டி எல்லாம் கூட்டம் கூட்டமா நிக்கிதான். மேல ஸ்டார் லேக், பைன் ஃபாரஸ்ட், மோயர் பாயிண்ட்னு அத்தனை இடத்துலயும் மக்கள் கூட்டம் சரமாரியா இருக்கான். ஊரே கொண்டாடிட்டு இருக்கு. எனக்கு ஒரு 3 days 4 nights பேக்கேஜ் போடுற மாதிரி ஆபீஸ்ல லீவ் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வண்ண மலர் கண்காட்சியில இருந்து உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன்னு சடக்குன்னு ஒரு விட்ட போடுறான் சுப்பு. போ தப்பு இல்ல, நீ போனாலும் உன் வேலையை நான் தான் பாக்கணும், ஆனா இந்த சீசன்ல போக கூடாதுரா. ஸ்கூல் பசங்க எல்லாருக்கும் இப்பதான் லீவு, காலேஜ் பசங்க எல்லாருக்கும் இப்பதான் லீவு. எல்லாரும் April 15th மேல ஜூன் மாசத்துக்குள்ளதான் இந்த மாதிரி ஊட்டி, கொடைக்கானல், டார்ஜிலிங், சிம்லா, மணாலி எல்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஏன் குன்னூர்ல கூட பச்சை கலர்ல ரோஜா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பிராண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, டூரிசம் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல தான் போக கூடாது. நீயும் ஒய்ஃபும் செம்மையா அந்த சூசைட் பாயிண்ட்க்கு போய் ஒரு செல்ஃபி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, பின்னாடி ஒரு 15 பேரு குரங்குள்ள போட்டுன்னு போட்டோ பாம் பண்ணி இருப்பான். இதுல ஆர்வ கோளாறுல 1 வயசு 1.5 வயசு பிள்ளையெல்லாம் தூக்கின்னு வந்துருவாங்க. அதுங்களுக்கு இந்த டெம்பரேச்சர் தாங்காம கயாமியா கயாமியான்னு ஒரே சத்தமா இருக்கும். போட்டிங்ல ஆரம்பிச்சு ஆஸ்ட்ரோ மியூசியம் தொட்டு சோளக்கிறது சுட்டு வாங்கி திங்கிற கடை வரைக்கும் பெரிய கியூவா இருக்கும். ஜூன் 1st week எல்லாருக்கும் ஸ்கூல் ஆரம்பிக்கும், அதனால எல்லாரும் பிஸியா இருப்பாங்க. அந்த வாரத்துல நீ போனா இந்த மலர் கண்காட்சியோட மிச்ச சொச்சம் இருக்கும். அதே மாதிரியே கடையெல்லாம் மூடி இருக்க மாட்டான். June 15th வரைக்கும் கடையெல்லாம் திறந்துருக்கும். அப்படியே இருந்தாலும் ரிவர்ஸ் டிராபிக் தான் இருக்கும். நீ நிம்மதியா மேல போய் 3000 ரூபாய்க்கு புக் பண்ண வேண்டிய ரெசார்ட்டை 1200 ரூபா வரைக்கும் பேசி முடிக்கலாம் அப்படின்னு அவன் மனசையே கலைச்சு விட்டான். கேட்க பயங்கர நியாயமா இருக்குல்ல, ஜூன் மாசம் இது மறந்து போயிடும். ஆல்மோஸ்ட் எல்லா ஆபீஸ்லயும் சீனியர்கள் இந்த மாதிரி தான் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சடக்குன்னு நல்லவன் மாதிரி உள்ள போட்டு வாங்க வேண்டிய லீவை கட் பண்ணி விட்டுருவாங்க. வேல்ராஜ் ஒண்ணு அதுக்கு விதிவிலக்கு இல்ல. கிணிகிணி கிணிகிணின்னு கிருஷ்ணராஜன் சார் கிட்டே போன். வழக்கமா இவர் போன் எல்லாம் பண்ண மாட்டாரு, நம்ம போன் பண்ணி கையை பிசைஞ்சுக்கிட்டே ஏதாவது ஹெல்ப் கேட்டாதான் உண்டு. நல்லா இருக்கும். ஹலோ, சாரி வேல்ராஜ் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா, ஒரு 2 minutes பேசலாமா, நம்ம பிசினஸ் பத்தி தான் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஓ காட் ஃபாதர்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அல்லும் பகலுமா காயத்ரி கம்பெனிக்கு இவன் வேலை பார்த்தே சாகரானே. இல்ல சார் சொல்லுங்க அப்படின்னு ஒன்னு. பெட் பாத் அண்ட் பியாண்ட்னு ஒரு சூப்பர் கம்பெனி இருக்கு தெரியும்ல, இந்த வாசனை கேண்டில், சோப் சொல்யூஷன், ஷாம்பு, உடம்புக்கு அற்புதமான மாய்ஸ்சரைசர்னு வாசனை வாசனையா டெம்டிங்கா கேனாட் சே நோன்கிற மாதிரி காஸ்ட்லி ப்ராடக்ட் விற்பானுங்களே, அவனுங்க பேங்க்ரப்சி நோட்டீஸ் கொடுத்துட்டானுங்களாம். Chapter 11 பேங்க்ரப்சி. இந்த லேமன் பிரதர்ஸ் எல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு கம்பெனியை மூட்டு போனாங்களே, அதே செக்ஷன் கீழே வருதான். நியூ ஜெர்சியில இருக்கிற பெட் பாத் அண்ட் பியாண்ட்ல லிமிடெட் மார்க்கெட்டிங் ப்ராசஸ் தான் நாங்கள் பண்றோம். ரீட்டைல் ஸ்டோர்ஸ் எல்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் மட்டும்தான். 1க்கு மேற்பட்ட அசட்டுகளை நாங்கள் விற்கலான்னு கூட இருக்கோங்கிற மாதிரி சொன்னதுக்கு இவரு, நியூ ஜெர்சியில உனக்கு யாரையாவது தெரியுமாப்பா, அங்கேருந்து வரதா இருந்தா அந்த ப்ராடக்ட் எல்லாம் கம்மி ரேட்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு இங்க எடுத்துட்டு வந்தா நம்ம விற்கலாமே அப்படின்னு அற்புதமான ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு தான் அவர் போன் பண்ணியிருக்காரு. சென்னைக்கு வாட்டர் இஸ் கம்மிங் ஃப்ரம் ரிவர் பாலாறு. இந்த வயசுல இந்த ஆளுக்கு ஏன் இவ்வளவு ஆர்வ கோளாறு? ஏயா ஃபாரின்ல இருந்து வரவன் 30+7 kilo தான் சொந்தக்காரங்களை ஏதாவது எடுத்துன்னு வருவானா, இல்ல குருவி மாதிரி இதை ஸ்மக்லிங் பண்ணி எடுத்துன்னு வருவானா? சார் அது வந்து Chapter 11 பேங்க்ரப்சிங்கிறது கம்பெனியெல்லாம் கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க சார். இப்போ ஜென்ரல் மோட்டார்ஸ் இருக்குல்ல, அவங்களும் ஒரு காலத்துல பேங்க்ரப்சி இந்த 11 Chapter 11 கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பயங்கரமா மீண்டு வந்துட்டாங்க சார், அதனால நம்ம இதை பத்தி யோசிக்க வேணாம் அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி டக்குன்னு நிராகரிச்சுதான் வேல்ராஜ். ஒரு 10 செகண்டுக்கு ஆக்வர்ட் சைலன்ஸ். என்ன இவன் பிசினஸுக்காக நம்ம பயங்கரமான ஐடியாலாம் ஃபாரின் ஐடியாலாம் யோசிச்சு சொன்னா இவன் பெருசா மதிக்க மாட்டேங்கிறானேன்னு அவரு. இந்த சைலன்ஸை பிரேக் பண்ணணும்னா வேற ஏதாவது சம்மந்தம் எல்லாம் பேசணும்னு சொல்லி, சார் திருப்பதி ஆன்லைன்ல இந்த டிக்கெட் எல்லாம் புக் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை சார், கிட்டத்தட்ட 40 ஆன்லைன் இணையதளங்களை வந்து பிடிச்சிருக்காங்களாம், நீங்க ஏதோ பாவம் வேண்டுதலுக்காக டொனேஷன் பண்றதுக்கு போவீங்க, அந்த நேரத்தில் அது ஃப்ராடா இருந்ததுன்னா வேற எவனோ காசு சம்பாதிச்சுட்டு போயிடுவான் சார், ஜாக்கிரதை சார். திருப்பதி திருமலை தேவஸ்தானத்திலிருந்தே நீங்க பெட்டர் ஆப் யூஸ் பண்ணிருங்க, ஆப்ல தான் மிஸ்டேக் வராதுங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணிருக்காங்க சார் வேல்ராஜ் சப்பகிட்ட அதெல்லாம் பல வருஷமா நான் ஒரே லாகின் ஐடி வச்சு வெப்சைட் மூலமா தான் போயிட்டு இருக்கேன். ஆப்ல போய் திருப்பதினு அடிச்சு பாரு, 100 ஆப் வரும், அதுல எந்த ஆப் சரியான ஆப்னு உனக்கு தெரியும்? அதுக்கெல்லாம் பலதரப்பட்ட டெக்னிக்ஸ் வச்சு நம்ம ஆரம்பத்துல இருந்தே இத ஒரே வெப்சைட்டா போயிட்டு இருந்தா பிரச்சனை இல்ல பண்ணுறாரு. இவனுக்கு இப்ப பயங்கர ஆர்வம். அது எப்படி சார் ஆரம்பத்திலேயே லாஸ் இல்லாம பெஸ்ட் வெப்சைட்டை கண்டுபிடிக்கிறதுன்னு? ஒன்னும் இல்லப்பா, ஒரு 4 years back உங்க அப்பா தான் எங்கிட்ட வந்து திருப்பதி போகணும்னா எங்க டிக்கெட் புக் பண்ணும் ஆன்லைன்ல அப்படின்னு கேட்டாரு. அவரை வச்சு அவர் முன்னாடியே சில வெப்சைட் எல்லாம் ட்ரை பண்ணேன், ஆண்டவன் புண்ணியத்துல ஒர்க் அவுட் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் அதே வெப்சைட்லயே நான் புக் பண்ணி போயிட்டு இருக்கேன்ப்பா. இதே மாதிரியே உனக்கு எவனாவது கிடைப்பான், அவனை வச்சு அவனுக்காக டிக்கெட் புக் பண்ணு, அந்த வெப்சைட்ல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோப்பா அப்படின்னு அவர் ஐடியா சொல்றாரு. நல்லவன் நினைச்சு வந்தால எங்க அப்பனை வச்சுதான் இவன் பரிசோதனையும் பண்ணிருக்கானா? அவந்தால் தான் கரெக்டா ஒரு வெப்சைட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கானே, அந்த லிங்கையே ஷேர் பண்றப்பான்னு சொல்ல தோணுதா போறாளுக்கு. தூரத்திலிருந்து பார்க்க அத்தனை பேரும் நல்லவமா இருக்கான், பக்கத்துல போகும்போது உள்ளுக்குள்ள அவன் 1008 கிரிமினல் பேக்ரவுண்டோட இருக்கானுங்களே.
என்று போனை கட் பண்ணிட்டு டிஃபன் பாக்ஸை திறக்கும் போதுதான் அந்த அதிர்ச்சி. குரு பெயர்ச்சியில் மகரத்துக்கு தொழில் ஏற்றம், டிஃபன் பாக்ஸ்ல என்ன இன்னைக்கு இப்படி ஒரு மாற்றம், பூரிக்கிழங்கு. இதெல்லாம் காலையில கிளம்புற அவசரத்துல பண்ண மாட்டேன். ஓ, இந்த பய பாலகணேசிவ தம்பி ஊர்ல இருந்து வரான், அவனுக்கு பிடிக்கும்னு பூரியும் கிழங்கும் பண்ணி வச்சிருக்கா. பிளைட் எத்தனை மணிக்குன்னு சொன்னா ஞாபகம் இல்ல. தயவு செஞ்சு போன் பண்ணி அவனை ரிசீவ் பண்ணி வீட்டுல கொண்டு வந்து விடுங்கன்னா சொன்னா சத்தியமா மறந்தே போயிட்டான். பூரிய பார்த்தோன்னா அவன் மூஞ்சியே ஞாபகம் வந்தது இவனுக்கு. நேரம் பிளைட் ஏறி இருப்பானா என்ன ஏதுன்னு தெரியல. மத்தியானம் தான் எப்படி வருவான், காலையெல்லாம் வந்தா காஸ்ட் ஜாஸ்தி, அவன் அவ்வளவு செலவு பண்ண மாட்டான். நான் பிக்கர்ஸ்ல தான் எப்படியும் வருவான்ங்கிற தைரியம் வேல்ராஜுக்கு இருந்தது. இருந்தாலும் ஒருவேளை சீக்கிரம் வீட்டுக்கே போய் வீடு பூட்டிருக்குன்னு அவங்க அக்காக்கு போன் பண்றானா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. சடக்குன்னு இடது பக்க பேண்ட் பேக்கெட்ல இருந்த அலைபேசியை எடுத்து காலிங் காலபணேஷ் அப்படிதான் சேவ் பண்ணி வச்சிருக்கான். ஆ மாமா, ஹாய் மாமா, எப்படி இருக்கீங்க? ஆவும் ஆர்வமா என்னைக்கும் இல்லாத மாதிரி பேசிட்டு திடீர்னு ஒரு விஷயம், நீங்க தான் மாமா என்ன ஹெல்ப் பண்ணும், எனக்கு உங்களை விட்டா வேற ஆள் கிடையாது, அக்கா கிட்ட சொல்லவும் பயமா இருக்கு அப்படிங்கிறான். டேய், எனக்கும் உனக்கும் பெருசா ஆகவே ஆகாதேடா, உன்னை பார்த்து சிரிக்கலாம், உங்க அக்கா என்ன பார்த்து சிரிக்க மாட்டான்ங்கிறதுக்காக தான் நீ வரும்போதெல்லாம் குட் பை ஃபேஸ் வச்சிருக்கேன். இவன் என்ன நம்ம கிட்ட ரகசியம் பேசுறான் அப்படின்னு இருந்தாலும் இவன் ஏதோ புதுசா ஒரு ரகசியம் சொல்றானே, இது நமக்கு சாதகமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு உள் உணர்வு வேல்ராஜுக்கு. சொல்லுப்பா என்ன வேணும், என்கிட்ட தைரியமா சொல்லுப்பா, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கலாம். அது மாமா, லவ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னால் விட்டு வாழவே முடியாது. அவங்க தெலுங்கு கம்யூனிட்டி, பேரு கிருஷ்ண தேஜஸ்வி. அப்படின்னு இவங்க தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆம்பளையா, கிருஷ்ண தேஜஸ்வி பொண்ணு பேர் மாமா. தெலுங்குலாம் இந்த மாதிரி தான் பிரிச்சு பிரிச்சு வைப்பாங்க. ஓ, ஆந்திர பிரதேசில் அப்படிதானா? தெலுங்கானா மாமா. ஓ, சந்திரசேகர ராவ் சிஎம்மா இருக்காரு. வெரி குட். சரி, என்னதான் நமக்கு இதுல ஆதாயம் இருந்தாலும் முதல்ல ஒரு பெரிய மனுஷன் மாதிரி பேசணுங்கிறதுக்காக உனக்கே சரியான வேலை இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ கலர் கலரா ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு பயங்கரமான பைக் ஓட்டிக்கிட்டு ஸ்டைலா வெளியில கண்ணாடி போட்டு சுத்தும் போது இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் பசங்களை ரொம்ப பிடிக்கும். வீட்டுல லுங்கி கட்டிக்கிறியா, ஷார்ட்ஸ் போட்டுக்கிறியா, எட்டு தோசை சாப்பிட்டுட்டு தட்ட கழுவ போட்டுட்டு வரும்போது சம்பளத்துல இருந்து ரெண்டு முறுக்கு எடுத்துட்டு வர, இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியாதுப்பா. பொண்ணுங்கெல்லாம் நம்மள அப்படியே பிளாஷே நினைச்சுக்கும். வீட்டுல நம்ம எப்படி இருக்கோங்கிறத பார்த்துதான் அந்த பொண்ணு நம்ம கூட எப்படி வாழ போகுதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே நாங்க ரெண்டு பேரும் லிவிங் டுகெதர் மாமா அப்படின்றான். அடப்பாவி, ரொம்ப பாஸ்டா இருக்கேடா. சரிப்பா, நான் ஹெல்ப் பண்றேன்ப்பா, நீ கவலைப்படாதப்பான்னு போனை வச்சிடறான். ஏன்னா இப்போ தாம்பரத்துல கன்னட பாளையம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஆரம்பத்துல சும்மா போக வரவன் குப்பை போட்டுட்டு இருந்த இடம், அப்புறம் மாநகராட்சியிலேருந்து குப்பை போட ஆரம்பிச்சு ஒரு பெரிய குப்பை கிடங்காயிடுச்சு. 40 வருஷமா குப்பை சேர்ந்துகிட்டு இருக்கு. அந்த ஏரியால இருக்கிறவங்கலாம் நாங்க எதுக்குங்க கஷ்டப்படணும், சம்பந்தமே இல்லாம எல்லா ஊர்ல இருக்கிற குப்பையும் இங்க வந்து கொட்டுறீங்களே, இங்க வந்து கொட்டுறீங்களே, ரொம்ப நாத்தமா இருக்குங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, சுகாதார கேடா இருக்குங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி இப்பதான் ஓகே நாங்க அதை ரிமூவ் பண்றோம், நாங்க அதை ஃபுல்லா எடுத்துடுறோம், கிளீன் பண்றோம்ங்கிற மாதிரி கவர்மெண்ட் வேக வேகமா அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், குப்பை குப்பை தான், உலகத்துல எங்கேயுமே மொத்த குப்பையையும் கிளீன் பண்ணவே முடியாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்த முடியும். தாம்பரம் கன்னடபாளையம் குப்பைய ஆப்பூர் அருகே இருக்கக்கூடிய குளத்தூர்ல கொண்டு போய் கொட்ட போறாங்க. அப்ப குளத்தூர்ல இருக்கிற மக்கள், அங்கதான் மக்களே இல்லையே, பயங்கர காலி பிளேஸ் தானே, அதனால பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனாலும் இது தீர்வா? பரவாயில்ல, டெம்பரவரியா தாம்பரம் மக்களுக்கு தீர்வு இல்ல. அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் தன்னை நயா நயான்னு போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிற காயத்ரி கிட்ட இருந்து கொஞ்ச நாள் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு பாலகணேஷ் கிருஷ்ண தேஜஸ்வி இந்த லிவிங் டுகெதர் லவ் மேட்டர் வச்சு ஓட்டிடலாம். எப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க? ஆரம்பத்தில் கொஞ்சம் பிஹு காட்டுவானுங்க, அதுல நம்ம கொஞ்சம் குளிர் காஞ்சிக்கலான்னு வேல்ராஜ் பிளான் பண்றான். பிஜி பிஜின்னு உயிரை விடுறா, நீ இல்லன்னா நான் நிஜமா உயிரே விட்டுருவேங்கிற மாமான்ங்கிறான். என்ன பிஜி? பிராட்கேஜா? பாலகணேஷ் மாமா. அப்ப வேல்ராஜ்னா வியாரா? சரி விடு, போன வச்சுதான் அடுத்தது இங்க ஒருத்தன் பொங்கிட்டு இருக்கான். என்னடா சுப்பு, உன் பிரச்சனை என்ன? நெட்ஃபிளிக்ஸ் தெரியும்ல, பாஸ்வேர்ட் ஷேரிங் எல்லாம் வந்து கிராக் டவுன் பண்ண போறானுங்களாம். இந்த மாசத்திலேயே 199 ரூபா வாங்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பிரிச்சு கூடாதா? எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, நான் என் காலேஜ் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். எங்களை மாதிரி இங்க 1 கோடி பேர் சுத்தினு இருக்கான், அத்தனை பேரும் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டாப் பண்ணா இவனுக்குலாம் அறிவு வரும். ஆட, இவனுக்குலாம் ஒரு பெரிய ஆள் கிடையாது. அடுத்தது நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து ரஜினி, கமல், அஜித், விஜய், தனுஷு, சூர்யான்னு யாராவது ஒருத்தர் படத்தை ஓடிடி ரிலீஸ் பண்ண வச்சான்னா அத்தனை பயலும் குடுக்குடுன்னு 200 ரூபாய்க்கு சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கி வீட்டில் உட்காந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதைத்தான் வேல்ராஜ் சொல்லாம கண்ணால பார்த்தே கம்யூனிகேட் பண்ணான். அப்படிலாம் ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த பவர் ஆஃப் டெலிகிராம்னு விடாம பொங்கிட்டே இருக்கான். ஏய் உக்காரு, இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? அது இல்லங்க, இந்த 12 மணி நேரம் வேலை பார்க்கணும்னு சொல்றாங்கல்ல, அந்த சைட்ல நெட்ஃபிளிக்ஸ் என்னடானா பாஸ்வேர்டு ஷேர் பண்ணக்கூடாதுங்கிறான், இந்த சைட்ல 12 மணி நேரம் வேலை பார்க்கணுங்கிறாங்க, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நம்மள படுத்திக்கிட்டே இருக்காங்க, கடுப்பா இருக்கு அப்படிங்கிறான். சரிப்பா சரிப்பா, அதைத்தான் கட்சி கூட்டணியில இருக்கிறவங்களே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் மதிமுக விசிகான்னு எல்லாரும் எதிர்க்கிறாங்க. தொழிற்சங்கத்திலிருந்து மே 12ஆம் தேதி வேலை நிறுத்தம் சொல்லியிருக்காங்க. சிஐடியு ஏஐடியூசி எஸ்எம்எஸ் அத்தனை பேரும் இந்த April 27 வேலை நிறுத்த நோட்டீஸ் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அப்புறம் என்ன உனக்கு, அடுத்த 2 நாளைக்கு மழையா தெரியும்ல, கோச்சுக்காதரி குட்டி அப்படின்னு அவனை முள்ளமா சமாதானப்படுத்துறான். லிட்டரலா பூரணி எப்படி கண்ணுல தண்ணியே வராம பூன்னு அழுவாளோ அதே மாதிரி சுப்பு அழறான். எவ்வளவு பேரை தாண்டா நான் சமாளிக்கிறது, கம்போஸ்ட் ஆயிடுறா சுப்புன்னு வேல்ராஜ் தடவி கொடுக்க
ஏங்க, ரெண்டு நாள் மழை பெய்யும் சொன்னாங்கல்ல, எங்கெல்லாம் மழை பெய்யும் தெரியுமா? நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர், மதுரை, கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும். சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக தான் காணப்படும். அப்படியே மழை பெஞ்சா கூட பயங்கர ஆவாசா இடியுடன் கூடிய மின்னலுடன் கூடிய எங்கேயாவது லேசான மழை தூறல் இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மண்டை காயுதுங்க அப்படிங்கிறான். கஷ்டம் புரியுது இவனுக்கு, கஷ்டம் புரியுது. ஆனா அதுக்கும் நடுவுல நீங்க எப்படி சௌரியம் பண்ணிக்கிறீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்டே எப்படி அடாரபிளா மாத்துறீங்கிறது தானே வாழ்க்கை. ஆச்சு, வேலை இல்லாத பாலகணேஷ் எப்படியாவது இந்த பிசினஸ்ல தன்னை ஒரு சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசரா மாத்தி ஃபுல் ஆபரேஷன்ஸையும் கையில எடுத்து பெரிய பணக்காரன் ஆனாதான் கிருஷ்ண தேஜஸ்வியை கல்யாணம் பண்ணிக்க முடியும். இவனுடைய கான்டாக்ட்ல சிங்கார பவன் ஒரு ஹோட்டல் இருக்கு, அவங்கள ஸ்பான்சர் பிடிக்க போறானா? கிருஷ்ணராஜன் சார் கடைசி வரைக்கும் காட்ஃபாதரா தான் இருக்க போறாங்களா? பாண்டீஸ்வரி, குரு, முத்துராஜ் எல்லாம் இவங்க அப்பா அம்மா வீட்டுல மீட்டிங் பண்ணாங்களே, அது என்னாச்சு? எல்லாம் வரப்போற வாரங்கள்ல தெரிஞ்சுக்கோங்க. டேலோமீட்டரின்